உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்றது தெரியும். இருந்தாலும் ரொம்ப உயிருக்கு வந்து எப்படியும் வந்து உண்டாயிடுவார், குணமாயிடுவான்ற அளவுக்கு வந்து மீனா அவர்கள் வந்து தொடர்ந்து நண்பர்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி இதை வந்து எப்படியாச்சும் வந்து ஃபைட் பண்ணி போராடி உயிர்விக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் போராடி கொண்டிருக்கிறதா எனக்கு தெரியும். நண்பர்களாக எல்லாருக்கும் தெரியும். இறைவனுடைய அருள் எல்லாம் இருந்து எப்படியும் குணமாயிடுவாங்கிற நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தோம். நேற்றிரவு அவர் மரணமடைந்த செய்தி கேட்கும்போது உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளானோம், வேதனைக்குள்ளானோம். வந்து மிகப்பெரிய இழப்பு மீனவர்களை பொறுத்தவரை, மிகப்பெரிய இழப்பு குடும்பத்தார், மிகப்பெரிய இழப்பு. தந்தையார் இருந்த பிறகு ஒரு தந்தையார் ஸ்தானத்திலிருந்து இந்த குடும்பத்தை வழிநடத்துகிற மீனா என்று சொன்னால் அவர் கூட வந்து சாதகம் மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த குடும்பத்தில் இருந்தது. அவரும் இல்லை என்று சொல்லும்போது ரொம்ப சோகமாக இருக்குது. சக கலைஞருக்கு மட்டுமல்ல, சக சகோதரிக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து பார்க்கும்போது வேதனையாக இருக்கிற குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டோம். மனைவி அவர்கள் வர இடவில்லை, அவர்கள் வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டுள்ளார் தெரிவித்துக்கொள்கிறேன். அவங்க வந்திருப்பாங்க ஆன்மா சாமியாரைய இங்கே நான் வேண்டி மீனாக்கு வந்து தைரியத்தை இனி வாழ்க்கையில் குழந்தைக்கு பாதுகாப்பு சிறப்பாக அவர் இன்றும் வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் எண்ணத்திலே என்பது எல்லாம் இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த வேதனையை நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கின்றோம். நன்றி.